Hi students, I am Bino. 12th Math Chapter 5 la exercise 5.2 la 4th question paakalam. Question enna kuduthirukanga appadina, find the equation of the tangent to the parabola y square is equal to 16x perpendicular to 2x plus 2y plus 3 is equal to 0 appdin solli kuduthirukranga. Okay va. So ipa pathinga na nammalku or given equation onnu irukudhu. So enna irukudhuna, given வந்து y square is equal to 16x. So இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படினா, இது வந்து ஒரு பாரபோலாவோட ஈக்குவேஷன் அப்படினு சொல்லிட்டு தெரியுது. So இப்போ நமக்கு y square is equal to 16x னா ஷூரா இது வந்து எப்படி இருக்கும் அப்படினா, y square is equal to 4ax அப்படினு சொல்லிட்டு இந்த டைப் ஆஃப் பாரபோலாவா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப y square x square x x, அப்ப 4a அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்குது, 16. அப்ப 4a is equal to 16. அப்ப இதுல இருந்து a ஃபைண்ட் அவுட் பண்ணனும், என்ன ஆகும், 16 by 4, 4 4s are 16. So a is equal to enna kadachirukadna 4. Okay, so ipa a oda value vandu find out pandrom. Next enna kuduthirundanga appadina, perpendicular appdin solittu or line vandu kuduthirundanga. Okay va, appa perpendicular to the line appdin solittu nammalku or line kuduthirukranga. So perpendicular line, so and the line enna na 2x plus 2y plus 3 is equal to 0 அப்படினு சொல்லிட்டு நமக்கு perpendicular வந்து ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. Actually perpendicular அப்படினா நமக்கு என்ன தெரியும்னா, m1 m2 is equal to minus 1. So நமக்கு m1 m2 is equal to minus 1 கொடுத்திருக்காங்க. So ஒரு m வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா, இதில இருந்து இந்த லைன்ல இருந்தே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, m ஓட வேல்யூ வந்து ஒரு வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். So ஒரு m கிடைச்சிருச்சுனா அதை யூஸ் பண்ணி இன்னொரு m வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா, ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பிகாஸ் m2 is equal to minus 1 by m1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வந்து m கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தெரியும்னா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x அப்படிங்கிறப்ப வந்து 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y அப்படிங்கிறப்ப 2. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா மைனஸ் 1. அப்போ m1 என்ன கிடச்சிருக்குது, மைனஸ் 1. m1 நீங்கள் கொண்டு போய் சப்ஷீட் பண்ணோம்னா m1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை மைனஸ் 1, வேல்யூ வந்து என்னென்னா 1. ஸோ அப்போ m2 வந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னா, நம்மளுக்கு ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் இதுக்கான m. ஸோ க்வெஸ்சனில் என்ன கேட்டிருந்தாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் ஆஃப் தி நார்மல், சாரி பாரபோலா, ஈக்குவேஷன் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் ஆஃப், எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டு பாரபோலா, பாரபோலாவுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாரபோலாவுக்கான ஈக்குவேஷன் வந்து என்னென்னா, y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஏ பை எம். y is equal to m அப்படிங்கிறது 1, x a அப்படிங்கிறது 4 by 1. அப்போ y is equal to x plus 4. x plus 4, இப்போ இதுலேருந்து ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா, x y அந்த சைடு வந்துடுச்சுன்னா மைனஸ் 5 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து என்னென்னா, ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.